விஎஃப்டி ஆன் பண்ண உடனே H00 இருக்கும், என்டர்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இந்த என்டர் பட்டன் அனுப்பினீங்கன்னா பேராமீட்டருக்கு உள்ளே போயிடும், நம்ம செட்டிங்குள்ள கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த முக்கோண அம்புக்குறி, மேலே இருக்கிற அம்புக்குறி, கீழே இருக்கிற அம்புக்குறி, கீழே இருக்கிற அம்புக்குறி அமைக்கிறீங்கன்னா கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும், மேலே இருக்க அம்புக்குறி பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ நம்ம செட்டிங் பண்ணுறதுக்கு அந்த பவர் வோல்டேஜ் செட்டிங் பண்ணணுன்னா மேலே இருக்கிற அம்புக்குறியை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போகும், அஞ்சு முறை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா 05 வரும். இந்த 05 உள்ள செட்டிங் போகணுன்னா மறுபடியும் நம்ம என்டர் பட்டனை அழுத்தணும். என்டர் பட்டன் அழுத்தும்போது இந்த 5 செட்டிங்க்கு உள்ளே போயிடும். உள்ளே என்னென்ன காட்டுது, 00 காட்டுது. இப்போ 00 உள்ளே போகணுன்னா நம்ம அம்புக்குறி அமுத்தாமல் நேராக என்டருக்கு போனோம், இல்லை 01 போனால் மேலே இருக்க அம்புக்குறி அழுத்தணும். இப்போ நம்ம 00 உள்ளே போனோம், அதனால் மறுபடியும் என்டர் பட்டன் அழுத்தினோம்னா 5.00 உள்ள 29.00 இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ண சொன்னோம்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், மேலே இருக்க அம்புக்குறியை ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வேகமாக போயிடும். ஒன்று ஒன்றா ஒவ்வொரு முறையை டச் பண்ணி அமுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக போகும். அப்போ நம்ம தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ உதாரணமாக இந்த இடத்துல 10 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், 10 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் என்டர்னு பட்டன் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் பட்டன், அந்த பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா செட்டிங் ஆகிடும். செட்டிங் ஆனிச்சுன்னா எண்டுன்னு வரும், இஎன்டி அந்த மாதிரி வந்துச்சுன்னா செட்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் இப்போ அமுத்தினோம், எண்டுன்னு வந்துருச்சு, இப்போ செட்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ வெளியில் வர்றதுக்கு அந்த மோடு பட்டனை ஒரு முறை அழுத்தினீங்கன்னா 5 வரும், மறுபடியும் அழுத்தினீங்கன்னா அந்த H00 வந்துடும். இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், மறுபடியும் இந்த H00 இருக்கும்போது என்டர் பட்டனை அழுத்தணும். என்டர் பட்டனை அழுத்தினவுடனே நம்ம ஏற்கனவே செட்டிங் பண்ண வேல்யூக்கே போயிடும், 05 வந்துடுது. 01 02 போனால் நம்ம மேலே இருக்க அம்புக்குறியை பற்றணும். இப்போ 5 போக போகிறோம், மறுபடியும் என்டர் பண்ணோடனே 05 00 வந்துருச்சு. மறுபடியும் அதே அம்புக்குறியை நம்ம திரும்ப என்டர் அழுத்தினோம்னா உள்ளே நம்ம செட் பண்ண வேல்யூ இருக்குது, அதை குறைக்கணும்னா கீழே இருக்கிற அம்புக்குறியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்படியே குறைஞ்சிட்டே வந்து நம்ம ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்ததோ அதே வேல்யூவில் வச்சுட்டு மறுபடியும் என்டர் கொடுத்தோம்னா அந்த வேல்யூ நம்ம பண்ண மாதிரி எண்டுன்னு வந்து முடியும். அப்போ தான் பேராமீட்டர் செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ 00 வச்சுட்டோம், நம்ம என்டர் பட்டன் அழுத்துட்டோம், எண்டுன்னு வந்துருச்சு, இப்போ செட்டிங் ஆகிடுச்சு. மோடு பட்டனை 2 அழுத்துகிறோம், அழுத்தினோடனே H00 வந்துட்டு செட்டிங் முடிஞ்சு போச்சு. இப்போ மோட்டார் ஆன் பண்ணாங்கன்னா மோட்டார் ஓடும், புது செட்டிங்கில் மோட்டார் ஓடும். இந்த 1 மட்டும்தான் நீங்கள் கஸ்டமர் வந்து செட்டிங் பண்ணணும், வேறு எதையும் செட் பண்ண வேண்டியதில்லை.